59 தொகுதிகள் நாளை இரவு கட்ட வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணி தீவிரம். நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. பாதுகாப்பு பணிகள் குறித்து சத்யபிரதா சாஹூ விளக்கம். சென்னையில் நிலத்தடி நீர் திருட்டை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க முழு வீச்சில் நடவடிக்கை, முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்ற தமிழக மாணவர் தற்கொலை, மன அழுத்தம் காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். ஆழ்வார்களோ நாயன்மார்களோ இந்து என்கிற மத குறிப்பு சொல்லப்படவில்லை என கமல் ட்வீட். தமிழர்கள் தலைவனாக்குவேன் என கமலஹாசன் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கமல்ஹாசன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது 20 தேதி தீர்ப்பு, உயர்நீதிமன்ற மதுரை கிளை தகவல். கோட்சி குறித்த கமல்ஹாசனின் பேச்சுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்பு, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.